பகுதிகளையும் ஒட்டியுள்ள கிராமங்களில் விவசாயிகள் தங்கள் வயல் நிலங்களை வேலி போட்டு பாதுகாத்தாலும் பல நேரங்களில் காட்டு பன்றிகளும் குள்ள நரிகளும் பயிர் நிலங்களுக்குள்ள புகுந்து பயிர்களை சேதப்படுத்திடும். இந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்கு தங்களோட நிலங்களின் வேலிகளை ஒட்டி மிருகங்கள் நடந்து வருகிற பாதைகளில் 6 முதல் 10 அடி ஆழத்துல விழுந்தாலும் வெளிவர முடியாத குழிகளை தோண்டி அது மேல மரக்கிளைகளையும் கொஞ்சம் மண்ணையும் போட்டு மூடி வச்சிருவாங்க. அந்த இடத்துல படுகுழி இருக்கிறது மிருகங்களுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருவாங்க. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் பயிர்களை சேதப்படுத்த விலங்குகள் வர்றப்ப கண்ணு தெரியாம குழிக்குள்ள விழுந்துரும். ஆனா சில நேரங்களில் பன்றிகளுக்காகவும் நரிகளுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பொறியில மான்களும் மான் குட்டிகளும் விழுறது உண்டு. ஏன் அந்த பொறியில மான்களும் சிக்குது? பன்றிகள் வருகிற வழியில நடக்கிறதுனாலையும் இருள் நேரத்துல நடமாடுகிறதுனாலும் தானே பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயுவின் புஸ்தகம் 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்தில் மனிதர்கள் ஏன் விழுந்து போகணும்? பைபிள் சொல்லுது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பிசாசின் விரிவும் விசாலவுமாயிருக்கிற பாதையில நடந்து இருளில் செயல்படுகிறதுனாலையும் தானே பிசாசுக்கான நித்திய அக்னியில தள்ளப்படுகிறோம். எல்லாருக்கு முன்பாகவும் 2 பாதைகளும் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த பாதையில நடந்துகிட்டு இருக்கிறீங்க?